வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் செமாஃபோர்னா என்னென்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு செமாஃபோர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு நான் நெகட்டிவ் இன்டிஜர் வேரியபிள். நான் நெகட்டிவ் இன்டிஜர் வேரியபிள் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு நம்பரு. அந்த நம்பர் வச்சு தான் அது வந்து அலோவ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு அது டிசைட் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ், அந்த அலோவ் பண்ணுவாங்களா வேண்டாமா, அந்த ப்ராசஸை எப்படி டிசைட் பண்ணுறது, எதுக்கு அந்த ப்ராசஸ் யூஸ் ஆகுது அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த செமாஃபோர் நான் நெகட்டிவ் இன்டிஜர் வேரியபிள் வந்து ஃப்ளாகாக யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ளாக்னா என்னென்னா, உங்களுக்கு இப்போது ஒரு எக்ஸாம்பிள், இந்த ஃப்ளாகுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோன்னா, இப்போ வந்து ஒரு ஆன்லைனில் நீங்கள் ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்கன்னா, அந்த எக்ஸாமில் நீங்கள் சில கொஸ்டின், ஒரு 100 கொஸ்டின் இருக்குன்னா, அதில் ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம லாஸ்ட்டாக அட்டன் பண்ணலான்ட்டு அந்த ஒரு ஃப்ளாக் சிம்பிள்மே இருக்கும். அதை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் வரும்போது அந்த ஃப்ளாக் சிம்பிள் கிளிக் பண்ண கொஸ்டின்லாம் நீங்கள் அட்டன் பண்ண கொஸ்டின்ட்டு தனியாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த ஃப்ளாக், அதாவது நம்ம மீதி இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகி நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு அந்த ஃப்ளாக் இது உதவும். அதேமாரி தான் இங்கே செமாஃபோர்லேயும், இங்கே வந்து ஒரு ப்ராசஸ் வேலையை முடித்த பிறகு இன்னொரு ப்ராசஸ் வேலையை முடிக்கிறதுக்கு உதவுது. அதுக்கு தான் இந்த ஃப்ளாக்ட்டு அந்த இதை மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ இந்த செமாஃபோர் வந்து கிரிட்டிக்கல் செக்ஷன் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு உதவுது. கிரிட்டிக்கல் செக்ஷன் ப்ராப்ளம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரிட்டிக்கல் செக்ஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு தான் இன்னொரு ப்ராசஸ்ஸும் அலோவ் பண்ணும். அந்த ப்ராப்ளமை செமாஃபோர் வந்து அந்த கிரிட்டிக்கல் செக்ஷனில் நடக்கிற இந்த ஒரு ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு தான் இன்னொரு ப்ராசஸ் அலோவ் பண்ணும். அந்த ப்ராப்ளமை செமாஃபோர் தான் உங்களுக்கு ஓவர் கம் பண்ணுது. அது எப்படி ஓவர் கம் பண்ணுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஆப்ரேஷன் யூஸ் ஆகுது அந்த ஓவர் கம் பண்ணுறதுக்கு. அதாவது சிக்னல் ஆப்ரேஷன், வெயிட் ஆப்ரேஷன். இந்த சிக்னல் ஆப்ரேஷன், வெயிட் ஆப்ரேஷனும் இந்த செமாஃபோரில் ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக்கு. இப்போ கிரிட்டிக்கல் செக்ஷன் ப்ராப்ளமை எப்படி ஓவர் கம் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு ஆப்ரேஷன் வச்சு தான். அதாவது செமாஃபோர் வந்து இந்த கிரிட்டிக்கல் செக்ஷன் ப்ராப்ளமுக்கு ஒரு ப்ராசஸ் உள்ளே போனோன்னா, ஃபஸ்ட்டு அது வந்து இந்த வெயிட் ஆப்ரேஷனை கூப்பிடணும். வெயிட் ஆப்ரேஷனை கூப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் வெளியே போகுதுன்னா, சிக்னல் ஆப்ரேஷனை கூப்பிட்டா தான் உங்களுக்கு வெளியே போகும். அந்த இந்த ரெண்டு ஆப்ரேஷனையும் ஒரு ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ணால் தான் அந்த ப்ராசஸ் கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ளே போயிட்டு வெளியே வர முடியும். அந்த இந்த ரெண்டு ஆப்ரேஷன் வச்சு தான் இந்த கிரிட்டிக்கல் செக்ஷன் ப்ராப்ளம் வந்து இந்த செமாஃபோர் ஓவர் கம் பண்ணுது. இந்த ரெண்டு ஆப்ரேஷனும் எப்படி நம்மளுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிளில் உங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ சிக்னல் ஆப்ரேஷன் தான் என்னென்னு சொல்லிடுறேன். சிக்னல் ஆப்ரேஷன் அப்போ உங்களுக்கு வந்து அந்த வேல்யூ வந்து அந்த செமாஃபோரோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். இதே இது வெயிட் ஆப்ரேஷன் அப்போ உங்களுக்கு வைல் லூப்பில் செக் பண்ணோம். வைல் லூப்பில் செமாஃபோர் வேல்யூ வந்து லெஸ் தென் 0 வந்தால் அந்த லூப்ஸ் அந்த லூப்பு கண்டினியூ ஆகும். அப்படி லெஸ் தென் 0 இல்லாட்டி உங்களுக்கு அந்த செமாஃபோர் வேல்யூ வந்து டிக்ரிமெண்ட் ஆகும். இந்த வேல்யூ இன்க்ரிமெண்ட்டு டிக்ரிமெண்ட்டு அது வந்து நான் இப்போ அந்த எக்ஸாம்பிள் ரியல் டைம் எக்ஸாம்பிளை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம், அப்போ வந்து இந்த வேல்யூ டிக்ரிமெண்ட்டு இன்க்ரிமெண்ட்டு அதில் எதில் யூஸ் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இப்போ வந்து ஃபஸ்ட்டு கூகுள் குரோமும் யூடியூபும் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த கூகுள் குரோம் வந்து இப்போ செமாஃபோர், ஃபஸ்ட்டு கூகுள் குரோமுக்கு வந்து செமாஃபோர் வேல்யூ வந்து -1 அப்படிட்டு இருக்குது. அப்புறம் யூடியூப்க்கு வந்து இப்போ செமாஃபோர் வேல்யூ வந்து 0 இருக்குது. இப்போ செமாஃபோர் வேல்யூ வந்து எதுக்கு செட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேர்டு வேரியபிளை அந்த ஒரு ரிசோர்ஸ், ஒரு ப்ராசஸ் ஆக்சஸ் பண்ண போதுன்னா அப்போ தான் செமாஃபோர் வேல்யூவை நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த செமாஃபோர் வேல்யூ இப்போ இந்த ரெண்டுக்கு எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இப்போ கீபோர்டு, இப்போ நம்ம அந்த கூகுளில் ஏதாவது சர்ச் பண்ணாலும் சரி, யூடியூப்பில் ஏதாவது சர்ச் பண்ணாலும் சரி, கீபோர்டு தான் உங்களுக்கு அதில் ஒரு ஷேர்டு வேரியபிள். அந்த ஷேர்டு வேரியபிளை உங்களுக்கு இந்த ரெண்டு ப்ராசஸும் கால் பண்ணும். இந்த ரெண்டு ப்ராசஸ்னால் கூகுள் குரோமோ யூடியூப் தான் இப்போ ரெண்டு ப்ராசஸ் சொல்கிறேன். இந்த ரெண்டு ப்ராசஸும் உங்களுக்கு கால் பண்ணும். அந்த ரெண்டு ப்ராசஸும் உங்களுக்கு கால் பண்ணுறது ஷேர்டு வேரியபிள் கீபோர்டு. அதனால தான் உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு கூகுள் குரோமுக்கு வந்து செமாஃபோர் வேல்யூ வந்து -1, அதுக்கப்புறம் யூடியூப்க்கு வந்து 0 செமாஃபோர் வேல்யூ செட் பண்ணியிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து கீபோர்டு வந்து நம்மளுக்கு கூகுள் குரோமில் யூஸ் பண்ணோன்னா, கூகுள் குரோம் வந்து ஃபஸ்ட்டு அந்த செமாஃபோர் வேல்யூ வந்து -1, அது வந்து ஃபஸ்ட்டு கிரிட்டிக்கல் செக்ஷனில் என்டர் ஆகிறதுக்கு வெயிட் ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட் பண்ணும். அந்த வெயிட் ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அந்த வைல் லூப்பு செக் பண்ணும். வைல் லூப்பில் வந்து செமாஃபோர் -1 -0 தான். அதனால் இந்த டூ லூப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டூ லூப்ஸ், அதாவது அந்த ஆப்ரேஷன் உங்களுக்கு நடக்கலாம் அப்படின்ட்டு அந்த இண்டிகேட் ஆகும். அதாவது ஆப்ரேஷன் தான் உங்களுக்கு கீபோர்டை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு உங்களுக்கு இண்டிகேட் ஆகும். இதே நேரத்தில் நீங்கள் வந்து இப்போ யூடியூப்பில் நீங்கள் கீபோர்டை ஓப்பன் பண்ணுறீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு வெயிட் ஆப்ரேஷனுக்குள்ளே போகாது, அது வந்து சிக்னல் ஆப்ரேஷனுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு வந்து வெயிட் அந்த 0 வந்து +1 இன்க்ரீஸ்மெண்ட் ஆக்கி உங்களுக்கு வந்து அது வெயிட் ஆப்ரேஷன் அது வந்து பிளாக்டு ஸ்டேட்டில் வச்சுக்கோ. அந்த பிளாக்டு ஸ்டேட் வந்து உங்களுக்கு கியூவாக மெயின்டைன் ஆகும். அதாவது அந்த கியூ வந்து எதுக்கு மெயின்டைன் ஆகுதுன்னா, ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் பாலிசி மூலமாக இந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு எந்த ப்ராசஸ் ஃபஸ்ட்டு நுழையுதோ அந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு அடுத்த ப்ராசஸ்
ப்ராசஸ்ஸு செகண்டாக நுழையிற ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகணும். அதாவது கூகுள் க்ரோம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகுது, செகண்டு தான் நீங்கள் யூடியூப் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்ட்டு உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். இப்போ வந்து நீங்கள் கூகுள் க்ரோமில் அந்த கீபோர்டு ஆப்ரேஷனை முடிச்சிட்டிங்கன்னா அது வந்து அந்த கிரிட்டிக்கல் செக்ஷன் விட்டு வெளியே வர்றதுக்கு உங்களுக்கு சிக்னல் ஆப்ரேஷனை எக்ஸிக்யூட் பண்ணும். சிக்னல் ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு செமாஃபோர் வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும், அதாவது 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ இன்க்ரிமெண்ட் ஆகும்போது -1லேருந்து 0 ஆயிரும். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு யூடியூப் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணணும், கீபோர்டு நம்மளுக்கு யூடியூப்ல ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா யூடியூப் வந்து உங்களுக்கு வெயிட் ஸ்டேட்டுக்கு வரும். யூடியூப் உங்களுக்கு வெயிட் ஸ்டேட்டுக்கு வரும்போது உங்களுக்கு வந்து யூடியூபோட செமாஃபோர் வேல்யூ வந்து இப்போ 1 இருக்குது. ஏற்கனவே நம்மளுக்கு சிக்னல் ஆப்ரேஷனில் இன்க்ரிமெண்ட் ஆகி 0 வந்து 1 இருக்குது. 1 இருக்கிறதுனால அது வந்து அந்த உடனே வைல் லூப்க்குள்ள போகாது, அது வந்து ஃபஸ்ட்டு அந்த எஸ் செமாஃபோர் வேல்யூவை டிக்ரிமெண்ட் பண்ணும், அதாவது 0 ஆக்கிட்டு அதுக்கப்புறம் -1 ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த கீபோர்டு ஆக்சஸ்ஸு உங்களுக்கு செமாஃபோர் மூலமாக உங்களுக்கு யூடியூப்பு கிடைக்கும். இதுதான் நம்ம ரியல் டைமில் இந்த செமாஃபோர் அப்ளிகேஷனை இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது இவ்வளோ நாளாக நம்ம தெரியாமல் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரி, இப்போ வந்து நம்ம பைனரி செமாஃபோர், கவுண்டிங் செமாஃபோர் டு செமாஃபோரில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது. இப்போ பைனரி செமாஃபோர், கவுண்டிங் செமாஃபோர்னால் வரணும்ல. பைனரினா உங்களுக்கு நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணும், கவுண்டிங்னா உங்களுக்கு நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணாமல் அது வந்து நான் பைனரியாக உங்களுக்கு ஆக்ட் ஆகும். இப்போ பைனரினா உங்களுக்கு வந்து 0 இல்லை 1 அந்தமாதிரி தான் உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ண முடியும். இப்போ பைனரி செமாஃபோர் வந்து மியூடெக்ஸ் லாக்ஸ் தான் யூஸ் பண்ணுது. பைனரி செமாஃபோரும் எல்லா செமாஃபோரும் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் ஆப்ரேஷன் நடக்கும், அந்த பேர் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ நான் போன வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அதாவது மியூடெக்ஸ் வேரியபிளும் பைனரி செமாஃபோரும் ஒன்று தான், ஆனால் அது கிட்டத்தட்ட ஒன்று கிடையாது அப்படி சொல்லியிருந்தேன். அது எதனால் பார்த்தீங்கன்னா மியூடெக்ஸில் வந்து உங்களுக்கு 0 வந்து அன்லாக்டு ஸ்டேட்டு, அப்புறம் லாக் ஸ்டேட்டுக்கு வந்து எந்த ஒரு நம்பரை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லியிருந்தேன். இதே இது பைனரி செமாஃபோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 இல்லை 1 அந்த ரெண்டு வேல்யூக்குள்ளே தான் உங்களுக்கு டோட்டலாகவே லாக்டு இருந்தாலும் சரி அன்லாக் இருந்தாலும் சரி இந்த ரெண்டுமே உங்களுக்கு 0 இல்லை 1 அதுக்குள்ளே தான் அந்த வேல்யூ அமையும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த மியூடெக்ஸ்க்கும் உங்களுக்கு பைனரி செமாஃபோருக்கும் டிஃப்ரென்ஸ். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வேரியபிள் தான் யூஸ் பண்ணோம், ஆனால் உங்களுக்கு ரெண்டுமே சேம் கிடையாது அப்படின்ட்டு இதனால தான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பிஸி வெயிட்டிங்னா என்னென்னு பார்ப்போம். இந்த பிஸி வெயிட்டிங் வந்து செமாஃபோர் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்ட்டும் பார்ப்போம். இப்போ இந்த பிஸி வெயிட்டிங்னா என்னென்னு அர்த்தம்னா உங்களுக்கு வந்து இந்த பிஸி வெயிட்டிங் வந்து ஒரு ப்ராசஸை நிறைய ப்ராசஸ்ஸு தேவையில்லாமல் உங்களுக்கு சிபியூக்கு கொடுத்துட்டே இருக்கும். அதாவது அந்த ப்ராசஸ்ஸால் நம்மளுக்கு யூஸே இல்லாட்டியும் அந்த சிபியூவை எப்போ பார்த்தாலும் பிஸியாகவே வச்சுக்கும். அது பிஸியாகவே இருக்கிறதுனால உங்களுக்கு சிபியூ சைக்கிள்ஸ்லாம் வேஸ்ட் ஆகும், அதாவது சிபியூவோட எஃபிஷியன்சி உங்களுக்கு குறைஞ்சிட்டே வரும் தேவையில்லாமல் யூஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால. இந்த இதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் தேவைப்படுற ப்ராசஸ் வந்து டக்குன்னு உங்களுக்கு ஆக்சஸ் பண்ண முடியாமல் போகலாம். ஆனால் உங்களுக்கு தேவையில்லாத ப்ராசஸ் ஆக்சஸ் ஆனாலும் சில ப்ராசஸ் அந்த தேவையில்லாதலையும் உங்களுக்கு யூஸ் ஆகலாம். இது எப்படி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்னா, இப்போ கம்ப்யூட்டரில் எப்போ பார்த்தாலும் ஒரு டேட் டைம் ஓடிட்டே இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு சிபியூவில் எக்ஸிக்யூட் ஆகிட்டே தான் இருக்கும் அந்த ப்ராசஸ். இந்த மாதிரி தான் உங்களுக்கு பிஸி வெயிட்டிங், இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் தேவையில்லாமல் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கிறது தான் உங்களுக்கு பிஸி வெயிட்டிங் கண்டிஷன். இது எப்படி இந்த செமாஃபோர் ஓவர் கம் பண்ணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்ம இந்த வெயிட் ஆப்ரேஷன்லேயும் இந்த சிக்னல் ஆப்ரேஷன்லேயும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணால் செமாஃபோர் வச்சு நம்ம இந்த பிஸி வெயிட்டிங்கை ஈஸியாக ஓவர் கம் பண்ண முடியும். அது எப்படிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ப்ராசஸ் வருதுன்னா அந்த ப்ராசஸ்க்கு வந்து செமாஃபோர் வேல்யூ வந்து நான் பாசிட்டிவாக, அதாவது நெகட்டிவாக இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த ப்ராசஸ்ஸு செமாஃபோரில் எக்ஸிக்யூட் ஆகலாம். அதே இது அது பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்ததுன்னா, பாசிட்டிவ்னா 0 இல்லை 1 அந்தமாரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அது பிளாக்டு ஸ்டேட்டுக்கு போகணும், அதாவது வெயிட்டிங் ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணிவிட்டு அந்த சிபியூ ஷெடியூலர் வந்து நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் எது இருக்கோ அந்த ப்ராசஸ்க்கு எக்ஸிக்யூட் பண்ணுறது. இந்த மாதிரி வெயிட் ஆப்ரேஷனில் மாடிஃபிகேஷனும், அதுக்கப்புறம் இந்த சிக்னல் ஆப்ரேஷனில் வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ அந்த ஒரு ப்ராசஸ் முடிச்சிச்சுன்னா அடுத்த ஒரு ப்ராசஸ் பிளாக்டு ஸ்டேட்டில் இருக்கிற ப்ராசஸ் வந்து வேக்கப் ஆப்ரேஷன்ட்டு ஒரு ஆப்ரேஷனை யூஸ் பண்ணி அந்த பிளாக்டு ப்ராசஸை உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறது தான் இந்த சிக்னல் ஆப்ரேஷனில் இருக்கிற மாடிஃபிகேஷன். இப்போ இந்த ரெண்டும் கரெக்டாக உங்களுக்கு நடந்ததுன்னா இந்த பிஸி வெயிட்டிங்கை செமாஃபோரை வச்சு உங்களுக்கு அழகாக ஓவர் கம் பண்ண முடியும். இதை தான் செமாஃபோர்ஸை பற்றி சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட்ல கேட்கலாம். இதேமாதிரி வேறு ஏதாவது டாப்பிக் பற்றி நான் பேசணும்னு நினச்சாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி, அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.